அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயத்தை இதையே வச்சு கேட்கறாங்க. அது அரசாங்கத்தில் உத்தரவு போடுறாங்க இல்லையா, சில நாடுகளில் மருத்துவர்களின் கோரிக்கையாக தான் வந்திருக்குது. நாளைக்கு அரசனுடைய உத்தரவாக வரலாம். என்ன கோரிக்கை என்றால், இந்த கொரோனா நோய் வந்து அதில் செத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்கள எரிக்கத்தான் வேண்டும், அதை வந்து அடைக்க புதைக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சில நாடுகளில் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மருத்துவ ஆலோசனையை கேட்டு அரசாங்கம் என்ன செய்யலாம், ஒரு உத்தரவும் போடலாம். அப்போ இறந்து போனால் அந்த கொரோனாவுடைய அந்த கிருமி இருக்கும் பொழுது ஆளை பாடி எரிச்சா தான் அது மேலும் மேலே பரவாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்களே, அதை ஒரு சட்டமாக்கினால் என்ன அப்படி ஒரு கேள்வி வரும்ல. சட்டமாக்கல வேணாம், ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நாளைக்கு சட்டமாக்கப்படலாம். இந்த மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க சில நாடுகளில், அப்போ ஒருத்தன் கொரோனாவில் அந்த நாட்டில் இறந்து போயிட்டான், புதைச்சி மட்டும் சொன்னால் மண் வழி அப்படியே ஈரம் அப்படி வந்து ஈரம் இருக்கும், தண்ணியை ஊற்றுவீங்க, அதுலேருந்து கிளம்பி வந்து அந்த கொரோனா அப்படி பரவி போயிட்டா என்ன செய்யறது, எரிச்சி சாம்பல் ஆகிட்டோம்னா ஒன்றும் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டால் என்ன நிலைன்னு கேட்குறாங்க. அது ஏற்கனவே சொன்ன நிர்பந்த நிலை தான் ஒன்று, அதான் வழி நம்ம கையில் இருந்தால் தானே செய்ய முடியும். நீங்கள் எப்போ கொரோனான்னு வந்துட்டானோ பூட்டி ரகசியமாக வைக்க முடியாது, உசுரோடந்து தூக்கி போயிடறாங்க. இப்போ கொரோனா இருக்குன்னு ஒரு முட்டை ஃபோன் போட்டால் கூட போதும், வந்து என்ன செய்வான், வீட்டில் நாலு ஆம்புலன்ஸ் வரும், அண்ணன் தம்பி மாமா மச்சான் நம்மளுக்கும் அள்ளி போட்டு போயிடுறாங்க. அப்போ அவன் கண்ட்ரோல் தான் நீங்கள் சாகணும். பொழைச்சி வந்தாலும் அவங்க கொண்ட கொரோனான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒழிச்சு ரகசியமாக ரூ பூட்டி அறையிலலாம் வைக்க முடியாது. அப்போ அவங்க எடுத்துக்கொண்டு போய் வாழையானால் மரணித்த பிறகு அந்த பாடியை அவன் தந்தா தானே நீங்கள் புதைக்கலாம், தருவதா இல்லையான்னு அவன் தானே முடிவு எடுக்க போகிறான். தரமாட்டோம், பாடியை தரமாட்டோம், நாட்டு நன்மைக்காக வேண்டி மக்கள் நன்மைக்காக வேண்டி அந்த நோய் பரவக்கூடாது என்பதற்காக அப்படி சட்டம் போட்டான்னு வைங்க, அப்போ நல்லா கேட்பானா நம்மளை கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அது முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் செய்வோம், முடியலையா அந்த கபருங்கிறது மண்ணுக்குள்ளே புதைச்சா தான் கபுர் அப்படியே நம்ம நம்பிக்கை, அப்படி நம்பிக்கை கிடையாது. அது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இருக்கோம், சிங்கம் புலி சாப்பிட்டா அவனுக்கு எங்கே கபுர், ஒருத்தனை வனவிலங்கு சாப்பிட்டு போச்சு ஒன்றுமே இல்லை அவனுக்கு எது கபுர், அது கபரே இல்லை ஆனால் இருக்குங்கிறோம் கபரு என்ன இருக்கு. அது ஆன்மீகமான ஒரு உலகம், கடலில் மூழ்கி செத்துட்டான், மீன்கள் சாப்பிட்டுருச்சு ஒருத்தனை, ஒன்றுமே மிஞ்சலை, இவனுக்கு இது கபரு, அதனால் கபருலாம் தப்பிச்சுக்கிட்டான் சொல்ல முடியுமா. அல்லது இப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் எரிச்சி சாம்பலாக்கிடுறாங்க, அவனுக்கு இது கபரு, கபருல இருக்குன்னு சொல்கிறோம், எரிச்சி சாம்பலாக்கினாலும் கபருங்கிறது இருக்க தான் செய்கிறது. அப்போ கபருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இது ஒரு அடையாளம், இது ஆன்மீக உலகம், அது வந்து உயிர்களுக்கான வேறு ஒரு உலகத்தில் வைத்து அல்லா விசாரிக்கிறான் என்றதும் அதை எடுத்துக்கொள்ளுமே தவிர, அடக்கம் செய்யாவிட்டால் கபரை இல்லைன்னு நம்ம நம்புற ஆளுக்கு கிடையாது. அதனால் அவரை எரித்து தான் அவனு நிலை வறுமையானால் எரிக்கப்பட்டவர் மீதும் குற்றம் கிடையாது, அந்த குடும்பத்தார் மீதும் குற்றம் கிடையாது, அதுக்கு சமுதாயத்தின் மீதும் குற்றம் கிடையாது. அது வந்து நம்ம சக்திக்கு மீறின ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து லாய் கொல்லி ஃபுல்லாக நர்சன் இல்லா உசாகா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டான். உனக்கு ஏழட்டி வாங்கி கேட்க போகிறான், ஏழும் டணி செஞ்சேன் உனக்கு முடியலைன்னு சொன்னால் அது கொஸ்டின் கிடையாது. அதனால அப்படி வரலான உத்தரவு வர வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள் ஆரம்பித்து வச்சாங்கன்னா அரசாங்கம் அப்படி தான் செய்வானுவோம், அதை மருத்துவர் அதனால் கேடு வரும் ஏதாவது காரணத்தை சொல்லி அது பின்னாடி ஆய்வு செய்கிற விஷயம் பொய்யா கூட போயிடும். எடுத்தெடுப்பில் சொல்லும்போது என்ன என்னையை கேட்டால் மண் தான் எல்லாத்தையும் அடிச்சு நாசமாக்கும், புதைச்சா ஒன்றும் வராது. இருந்தாலும் அவர்கள் அந்த மருத்துவர்களுங்கிற அந்த படிப்பு படித்தவன் சொல்கிறதான் கேட்பார்கள். அவர்கள் இதை சொன்னார்களே ஆனால் அதை ஒரு அரசாங்கம் கேட்குமையானால் அப்படி ஒரு உத்தரவு போடுமையானால் அது நம்மளை மீறின விஷயம். நம்மளால குற்றமாக மார்க்க ரீதியாக நமக்கு எந்த ஒரு பாவமும் குற்றமும் வராது என்பதை இதை வழங்கிக்கொண்டு இது நிர்பந்தத்தினுடைய விஷயம் பூரா முடிஞ்சு விட்டது. அதாவது அரசாங்கம் நம் மீது கட்டாயப்படுத்தி இந்த பள்ளிவாசல் தொழுகை ஜும்மா அடக்கம் செய்தல் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் செய்யுமையானால் அதை வகைப்படுத்தி பிரிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அது என்ன மாதிரி ஆலோசனையை சொல்கிறாங்களா உத்தரவா சொல்றாங்களா அதையெல்லாம் பிரிச்சு பார்த்து உத்தரவா தான் சொல்கிறார்கள் நமக்கு மீற இயலாதா அது குற்றம் வராது. இது ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு.